ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் இன்ஃபோடாகிஸ் சேனல். நம்மளோட சேனலில் கேரளாவில் இருக்கிற நிறைய சுற்றுலாத்தலங்களை பற்றின வீடியோவை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் நம்ம ரீசெண்டாக மூணார் ஃபாக் ரெசார்ட்டில் இருக்க வேலிவியூ ரூம்ஸ், ஹனிமூன் ரொமான்டிகா ரூம்ஸ், வில்லா ரூம்ஸ், அப்புறம் இந்த ஃபாக் ரெசார்ட்டில் இருக்கிற எல்லாம் ஃபெசிலிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்த்தோம். அது கூட ஆனக்குளம் ஆஃப் ரோடு ஜீப் சவாரி போனதும் பார்த்தோம். அந்த நாலு வீடியோவும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கலாம். இந்த ஃபாக் ரெசார்ட்டில் அந்த வீடியோக்களோட தொடர்ச்சியாக அஞ்சாவது வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த ஃபாக் ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சைட் சீங் பிளேசஸ் ஆன பொன்முடி டேம், ஹேங்கிங் பிரிட்ஜ், நாடுகாணி வியூ பாயிண்ட், ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ், ஜாலியாக சுற்றி பார்க்குற செங்குளம் போட்டிங், வித்தியாசமான ஃபிஷ் மசாஜ், சன்செட் பார்க்குற சதுரங்க பாறா, இந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். காலையில் எழுந்தது இந்த ஃபாக் ரெசார்ட்டில் ஸ்டே பண்ணியிருக்கிறீங்களாம் இது மாதிரி ட்ரிப் போக கிளம்பிட்டாங்க. அதை இப்போ நீங்கள் வீடியோவிலே பார்க்கலாம். இந்த ஃபாக் ரெசார்ட்டில் ஒரு முக்கியமான பர்சனை நான் மீட் பண்ணேன். வாங்க அதை யாரும் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சைட் சீங்க்கு கிளம்பலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மூணாரில் இந்த ஃபாக் ரெசார்ட் பற்றின ரிவ்யூ பார்த்துட்ருக்குறோம். ஸோ இதை பண்ணிகிட்ருக்கும் போதே நம்ம தமிழில் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். மொபைல் ரிவ்யூ பார்க்குறீங்களா இருந்தால் கண்டிப்பாக ஒருத்தரோட ரிவ்யூ வந்து பார்க்காம நீங்கள் மொபைல் வாங்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்க்கலாம் யாருன்னு. தமிழ் டெக் ப்ரோ, தமிழ் செல்வன் தான். ஸோ அவரும் இந்த ரெசார்ட்லாம் ஸ்டே பண்ணார், அவரும் ரிவ்யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தெரியும் அவரோட விலாக் சேனல் இருக்குது, தமிழ் செல்வன் சொல்லிட்டு. ஸோ நம்ம சேனல் பார்க்குறீங்க அதையும் பாருங்கள், அவரும் சொல்லுவார். கொஞ்சம் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ சொல்ல வரும்போது. அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ஸோ சிம்பிளான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, தமிழில் இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான விஷயங்கள் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க இது போல். ஸோ எல்லாருக்குமே கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், பிகாஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக வந்து கொடுக்கறதுக்கு இன்னும் நல்ல குவாலிட்டியில் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் எல்லாம் போட்டிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ மறக்காமல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் ஒரு லைக் பண்ணுங்கள். ஓகே, தெரியும் ப்ரோவோட சேனல் உங்களுக்கு இருக்குன்னு, தமிழ் செல்வன் சொல்லிட்டு விலாக் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதுவும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போட் பண்ணுங்கள் பார்க்கும்போது. இந்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, என்ன இன்னும் இந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோ, அந்த மாதிரி பண்ணுங்கள் ப்ரோன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவர் ட்ரை பண்ணுவார். இன்னும் ட்ரோன்லாம் வாங்குறதுக்கு வர பிளான் பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் நல்லா எக்ஸ்ட்ராவாக கேளுங்க. ஓகே சரி பார்ப்போம். ஓகே, see you then. ஓகே, நைஸ் மீட்டிங். தேங்க்யூ. ஓகே பாய். சரி, இப்போ நம்ம சைட் சீன் பார்க்குறதுக்கு கிளம்பலாம். இது ஒரு ஆஃப் டே ஜீப் சவாரி. நம்ம காலையில் கிளம்பினோம்னா மதியத்துக்குள்ளே பிளேசஸ் எல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். இந்த ட்ரிப்பை ஃபாக் ரெசார்ட்டே எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. இங்கே 2000, 3000, 4000 நிறைய பிளான் வச்சுருக்காங்க. அதில் நம்ம சூஸ் பண்ணுற பிளேஸ்க்கு இங்கேருந்தே நம்ம போகிற மாதிரி ஜீப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த ரெசார்ட்லேயே ஹனிமூன் ஃபேமிலி பேக்கேஜெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜாக புக் பண்ணிங்கன்னா அந்த பேக்கேஜில் இது மாதிரி சைட் சீங் போகிறது, நம்ம ரூமில் ஸ்டே பண்ணுறது, பிக்கப் ட்ராப் பண்ணுற வரைக்கும் எல்லாமே அதில் இன்குளூடடா வந்துரும். சோ உங்களுக்கும் ட்ரிப் வந்துட்டு போறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும். நம்ம போற இந்த ட்ரிப் மேக்ஸிமம் மலைகள் மேல டிராவல் பண்ற மாதிரி தான் இருக்கும். போகும்போது ரெண்டு சைடு நிறைய மரங்கள், தேயிலை தோட்டங்கள், காஃபி செடிகள், ஏலக்காய் தோட்டங்கள்னு நிறைய இருக்கும். சோ ட்ரிப் போக போக நிறைய விஷயங்கள் நம்ம புதுசு புதுசா பாக்குற மாதிரி இருக்கும். நாங்க போயிட்டு இருக்கும்போதே லாங்ல ஒரு பெரிய டேம் இருக்கிறது அழகா தெரிஞ்சது. இது இப்போ நீங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த டேம் தான் பொன்முடி டேம். இதுக்கு பக்கத்திலேயே ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கு. இந்த ரெண்டு பிளேஸ் தான் நம்ம ஃபர்ஸ்டா போய் இப்போ பார்க்க போறோம். இந்த பிளேஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் நாங்க டிராவல் பண்ணதுல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். நான் ஏதோ ஜஸ்ட் நடந்து போய் பார்க்குற மாதிரி பிரிட்ஜ் இருக்கும்னு நினச்சேன். பட் இது பைக், கார், பஸ் எல்லாம் போகிறக்காக நல்ல உயரமான பிளேஸில் இரும்பு வச்சு கட்டியிருந்தது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் பார்க்குறக்கு சிம்பிளாக தான் இருக்கும். இதில் புதுசாக பார்க்குறக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு நானும் உங்களை மாதிரி தான் நினச்சேன். பட் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்கிற லொக்கேஷனை பார்க்கும்போது தான் இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சது. இந்த பிரிட்ஜோட சென்ற வரைக்கும் நம்ம நடந்து வந்து பார்த்தோம்னா இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்துலேயே டேம் இருக்கிறதா நம்மளால் பார்க்க முடியும். இது நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற பொன்முடி டேம். இந்த டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டதும் இப்போ நம்ம பார்க்குற இந்த வழியாக தண்ணி வெளியே வந்து நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு அடியில் வழியா போகும். இந்த வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி வேகமா வந்து இங்க இருக்கிற பாறைகள் எல்லாம் ரொம்ப அரிச்சிட்டு போயிருக்குதுன்னு தெரியும். நம்ம வர டைம் டேம்ல இருந்து இந்த வழியா தண்ணி வெளியே போயிட்டு இருந்ததுன்னா பாக்குறக்கே ரொம்ப அழகா இருக்கும். சோ மழை காலத்துல நல்லா டேம்ல தண்ணி இருக்கும்போது நம்ம வந்தோம்னா இந்த பிரிட்ஜு கீழே தண்ணி போறதா நம்மளால பார்க்க முடியும். இந்த பிரிட்ஜுக்கு பக்கத்திலேயே ரோட்டோரத்துல சின்னதா ஒரு கடை வச்சிருந்தாங்க. இந்த கடையில சின்ன சின்ன ஸ்நாக்ஸ், பிஸ்கட், காஃபி, லெமன் ஜூஸ், பைனாப்பிள் நிறைய வச்சிருந்தாங்க. நமக்கு ஏதாவது தேவைன்னா இந்த கடையில நம்ம வாங்கிக்கலாம். சரி, அடுத்ததான் நம்ம இங்கிருந்து இந்த ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் இருக்கிற பொன்முடி டேமுக்கு போகலாம். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்லேருந்து 10 நிமிஷம் நம்ம டிராவல் பண்ணோம்னா பொன்முடி டேமோட மேல் பகுதிக்கு வந்துடலாம்.
மூணார் ஒரு பெரிய மலைப்பிரதேசங்கிறதுனால இது மாதிரியான டேம்களை நிறைய நம்மளால இங்க பார்க்க முடியும். அந்த மாதிரி இங்க மூணார்ல கட்டியிருக்கிற பெரும்பாலான டேம்கள் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. அது மாதிரிதான் இந்த டேமும் மின்சாரம் தயாரிக்கிறதுக்காக கட்டியிருக்காங்க. அது எப்படின்னு உங்களுக்கு நான் பின்னாடி காட்டுறேன். இந்த டேமோட ஒரு சைட்ல டேமோட மேல் பகுதியில மதகுகள் வச்சு தண்ணி வெளியே போற மாதிரி ஒரு பிளேஸ் வச்சிருக்கிறத நம்மளால இப்ப பார்க்க முடியும். இந்த அணையில தண்ணி நிரம்பியதும் இந்த மதகுகள் வழியா தான் தண்ணிய வெளியே திறந்துடுவாங்க. இந்த தண்ணி வெளியே வர பிளேஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்ல இருந்து பார்த்தோம். சரி, நம்ம இந்த பிளேஸ்ல இருந்து ஜீப்ல போய் இந்த அணைய ரொம்ப க்ளோஸ்ல பார்க்கலாம். நம்ம இருக்கிற இந்த பிளேஸ்ல இருந்து அணையோட அடுத்த பக்கத்துக்கு அணைமேலேயே நம்ம இந்த ஜீப்ல போக முடியும். பெரும்பாலான டேம்கள்ல இது மாதிரியான வசதி இருக்காது. நம்ம தூரமா நின்னோ இல்ல அணை மேல நடந்து வந்தாதான் பார்க்க முடியும். பட் இந்த டேம் மேல நம்மளால ஜீப்லயே போக முடியும். நம்ம இப்போ அணையோட மறுபக்கத்துக்கு வந்துட்டோம். இந்த பிளேஸ்ல இருந்து அணையோட ரெண்டு பக்கத்தையும் நம்மளால பார்க்க முடியும். இப்போ நாம அணையோட ஒரு பக்கமான தண்ணீர் தேங்கி இருக்கிற பகுதியை பார்க்கறோம். இங்கிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த அணைக்கு தண்ணி வர வழி கூட நமக்கு தெளிவா பார்க்க முடியும். நான் சம்மர் டைம்ல வந்ததுனால தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இதுவே மழைக்காலத்துல நீங்க வந்தீங்கன்னா இங்க நிறைய தண்ணியை நம்மளால பார்க்க முடியும். சரி, நம்ம அணையோட இன்னொரு பக்கத்துக்கு போய் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அணையிலிருந்து எலக்ட்ரிசிட்டி பவர் எடுக்கிறாங்கன்னு. அதுக்கான போர்டு தான் இங்க வச்சிருக்காங்க. இந்த பிளேஸ்ல நின்று அணையோட இன்னொரு பக்கத்தை நம்மளால பார்க்க முடியும். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லும் எம்டி பிளேஸா இருக்கும். அதே சமயம் அணையோட கீழ் பக்கத்தை நல்லா பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கட்டணம் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அந்த இடத்துல தான் இவங்க எலக்ட்ரிசிட்டி பவர் தயாரிக்கிற சிஸ்டத்தை வந்து கட்டியிருக்காங்க. நம்ம அணையோட சென்டர் பிளேஸ்க்கு நடந்து போய் இந்த அணையோட கீழ் பகுதியில் இருக்கிற அந்த பகுதியை க்ளோஸ்ல பார்க்கும்போது ஒரு பெரிய பைப் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இந்த பைப் வழியா தண்ணி திறந்து விட்டு அந்த தண்ணியோட வேகத்துல மோட்டர் ஓட விட்டு தான் இவங்க எலக்ட்ரிசிட்டி பவரை தயாரிக்கிறாங்க. இந்த அணையில ரொம்ப தண்ணி அதிகமா இருக்கும் போது இந்த பைப்ல தண்ணி வெளியே வரத நம்மளால பார்க்க முடியும். அப்படி வெளியே வர தண்ணி இப்ப நம்ம பாக்குற இந்த வழியா தான் வெளியே போகும். இந்த தண்ணி வெளியே போற பகுதி நேரா நம்ம அணை மேல நின்னு கொஞ்சம் லாங்ல பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஹேங்கிங் பிரிட்ஜ் நமக்கு நல்லாவே தெரியும். குழந்தைங்களோட நீங்க ஃபேமிலியா இங்க வந்தீங்கன்னா நமக்கு இந்த பிளேஸ பார்த்த மாதிரி இருக்கும். அதே சமயம் நம்மளோட குழந்தைகள் இங்க நிறைய கத்துக்கிட்ட மாதிரியும் இருக்கும். சோ அணைகளை பத்தியும் எலக்ட்ரிசிட்டி பவர் எடுக்கிறத பத்தியும் உங்க குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மூணார் வரும்போது நீங்க இந்த பொன்முடி டேமுக்கு வந்து பாத்துட்டு போங்க. சரி, இப்ப நம்ம இந்த பொன்முடி டேமை பார்த்துட்டோம். அடுத்த பிளேஸ் பாக்குறதுக்காக இங்கிருந்து நாம கிளம்பலாம். இந்த பொன்முடி டேம்ல இருந்து ஒரு 10 நிமிஷம் டிராவல் பண்ணனா நாடுகாணி வியூ பாயிண்ட்க்கு வந்துடலாம். நான் வரும்போது சீசன் இல்லாதனால இங்க கடைகள் எதுவும் இல்ல. இதுவே சீசன் டைம்ல இங்க வந்தோம்னா இங்க நிறைய கடைகளை நம்மளால பார்க்க முடியும். இந்த பிளேஸ் வியூ பாயிண்ட்ங்கிறதுனால நல்ல உயரமான பகுதியா இருக்கு. சோ இந்த பிளேஸ்ல இருந்து லாங்ல இருக்கிற இயற்கை காட்சிகளை நம்மளால பார்த்து ரசிக்க முடியும். இது சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய பிளேஸ் இல்ல. பட் இந்த பிளேஸ்ல இருந்து ரெண்டு பக்கமும் நம்ம பார்க்கிற இயற்கை காட்சிகள் நமக்கு ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்கும். இது உயரமா இருக்கிற பாறைகளால் ஆன ஒரு சின்ன பகுதி. சோ இந்த பிளேஸ்ல இருந்து நீங்க போட்டோஸ் எடுக்கும் போதும் செல்ஃபிஸ் எடுக்கும் போதும் ரொம்பவே கவனமா இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ஓரமா போய் நின்னு போட்டோஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்றது ரொம்பவே நல்லது. இந்த நாடுகாணி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்த பிளேஸுக்கு நம்ம போகும்போது ரோடு ஓரத்திலேயே பலா மரங்களை எங்களால பார்க்க முடிஞ்சது. இந்த ட்ரிப் ஃபுல்லும் நம்ம போற வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மரங்களா தான் இருக்கும். சோ எங்க பார்த்தாலும் நல்லா பசுமையா நமக்கு தெரியும். அதே மாதிரி ரோடு ஓரத்திலேயே சாக்லேட் செய்ய பயன்படுற கொக்கோ பழங்கள் இருக்கிற மரத்தையும் நம்மளால பார்க்க முடியும். இந்த கொக்கோ பழங்கள் இருக்கிற பெரிய தோட்டத்தை நம்ம ஆனக்குளம் ஜீப் சவாரி வீடியோல டீட்டெயிலா பார்த்தோம். சோ இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. இப்படியே நம்ம போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் லாங்ல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் தான் நம்ம வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்ன திருநாராயணபுரம் ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பாக்குறதுக்கு என்ட்ரன்ஸ் போகும்போது தண்ணீர் ரொம்ப கம்மியா வருதா சொன்னாங்க. அது இல்லாம இந்த வாட்டர் ஃபால்ஸோட மேல் பகுதி தான் போய் பார்க்க முடியும்னு சொன்னாங்க. அது கூட ஏதோ ஒர்க் நடக்கிறதுனால நம்ம க்ளோஸ்ல போய் பார்க்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதனால இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பார்க்காமலேயே இங்கிருந்து நாங்க கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸ்க்கு போற வழியில ரோட் ஓரமாவே நிறைய மிளகு செடிகள் பயிரிட்டு இருந்ததை எங்களால பார்க்க முடிஞ்சது. நீங்க இது மாதிரி கேரளா ட்ரிப் போகும்போது எங்கேயாவது மரத்துல இது மாதிரி கொடிகளா இருக்கும் போது நல்லா உத்து பாருங்க. கொத்து கொத்தா பச்சையா மிளகுகள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். இது மாதிரி நிறைய செடிகளை நம்ம போற வழியிலேயே பார்க்க முடியும். அடுத்துதான் நம்ம சதுரங்க பாறாங்கிற பிளேஸ்க்கு வந்திருக்கோம். இந்த பிளேஸ்லயும் நல்ல பெரிய ஒரு ஹைட்டான பாறை இருக்கு. இங்கிருந்து நம்மளை சுத்தி இருக்கிற பிளேசஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியும். மெயினா இந்த பிளேஸ் சன்செட் பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான பிளேஸ். ஈவினிங் டைம் இங்க வந்தீங்கன்னா சூரியன் மறையறதை இங்கிருந்து பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்த நாடுகாணி வியூ பாயிண்ட் மாதிரியே தான் இந்த பிளேஸும் இருந்தது. நல்ல உயரமான பிளேஸா இருக்கிறனால இங்கிருந்து 8 தூரத்துக்கு இருக்க இயற்கை காட்சிகளை நம்மளால பார்த்து ரசிக்க முடியும். நம்ம ஸ்டே பண்ணிருக்கிற ஃபாக் ரெசார்ட் இந்த சதுரங்க பாறை பிளேஸ்க்கு பக்கத்துல தான் இருக்கு. சோ இங்கிருந்து லாங் வியூல இந்த ஃபாக் ரெசார்ட்டை நம்மளால பார்க்க முடியும். இந்த சதுரங்க பாறாவில இருந்து நெக்ஸ்ட் பிளேஸ் பாக்குறதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். இங்க நிறைய ஏலக்காய் பயிரிட்டு இருக்கிற தோட்டங்களை நம்மளால பார்க்க முடியும். அந்த தோட்டத்துக்குள்ளதான் நம்ம இப்போ ஜீப்ல போயிட்டு இருக்கோம்.
இருந்தோம். இந்த பிளேஸ்ல எல்லாம் போகும்போது ரொம்பவே டிஃப்ரெண்டா ஃபீல் ஆச்சு. ஃபுல்லுமே நிறைய ஏலக்காய் தோட்டங்களும் கொக்கோ பழங்கள் இருக்கிற மரங்களையும் இங்க நிறைய பயிர் பண்ணிருக்காங்க. சோ அந்த தோட்டத்துக்குள்ளேயே போகும்போது நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம போயிட்டு இருக்கும் போதே சைட்ல ஒரு லேக் இருக்கிறத நம்மளால இப்ப பார்க்க முடியும். இந்த லேக் தான் செங்குளம் லேக். இந்த லேக் மூணார்ல ஒரு ஃபேமஸான லேக்னு சொல்லலாம். எதனாலனா இங்க போட்டிங் இருக்கு. சோ நிறைய மக்கள் போட்டிங் போறதுக்காக இந்த செங்குளம் லேக்கு வருவாங்க. நம்ம இப்போ செங்குளம் லேக்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். நம்ம இதுக்குள்ள போக ஒரு பர்சனுக்கு 10 ரூபீஸ் கொடுத்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும். அது கூட நம்ம கார் பஸ் டிராவல்ஸ்ல வந்திருந்தா அதுக்கு பார்க்கிங் சார்ஜும் நம்ம கொடுக்கணும். நம்ம இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்துட்டோம். சோ இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம். இந்த செங்குளம் லேக் மார்னிங் 9 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் தான் ஓபன்ல இருக்கும். சோ இந்த செங்குளம் லேக் நீங்க போட்டிங் வரக்கு வந்தீங்கன்னா இந்த டைமுக்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம உள்ள வரதுக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுத்திருக்கோம். இங்க நம்ம போட்டிங் போகணும்னா அதுக்கு தனியா நம்ம இங்க இருக்கிற டிக்கெட் கவுண்டர்ல போய் நம்ம டிக்கெட் எடுக்கணும். இங்க இருக்கிற டிக்கெட் கவுண்டருக்கு பின்னாடியே ஒரு பெரிய ரெஸ்டாரண்டும் இருக்கு. சோ நம்ம எதுவும் சாப்பிடறனாலோ இல்ல ஜூஸ் குடிக்கிறதுனாலோ இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த டிக்கெட் கவுண்டர்ல முன்னாடியே போட்டிங்க்கு எவ்வளவு அமௌண்ட்னு ஒட்டிருப்பாங்க. அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸ்பீட் போட்டுக்கு 900 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. அதுல 5 பேர் வரை நம்ம போய்க்கலாம். அடுத்து 1900 ரூபாய்க்கு ஒரு பெரிய போட் இருக்கு. அதுல நம்ம 20 பேர் வரைக்கும் போய்க்கலாம். நாங்க 3 பேர் மட்டும் வந்ததுனால 900 ரூபாய் கொடுத்து ஸ்பீட் போட்டுக்கு டிக்கெட் எடுத்துட்டு போட்டிங் ஸ்டார்ட் பண்ற பிளேஸ்க்கு வந்துட்டோம். நீங்க எங்க போட்டிங் போனாலும் சரி கண்டிப்பா லைஃப் ஜாக்கெட் போட்டுருக்கணும். உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்தாலும் சரி தெரியாம இருந்தாலும் சரி லைஃப் ஜாக்கெட் போடாம நீங்க போட்டிங் போகாதீங்க. நாங்க சேஃப்டிக்காக லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டோம். சரி நம்ம இப்போ போட்டுக்கு போலாம். நீங்க ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பகுதியில பெடல் போட்டை பார்த்துருப்பீங்க. நம்மளே போட்ல வந்து பெடல் பண்ணி மூவ் பண்ணி போகணும். பட் இது அந்த மாதிரி போட் இல்ல. இது ஸ்பீட் போட். மோட்டாரோட வேகத்துல ரொம்ப வேகமா போகும். சோ நம்ம எதுவும் ஆபரேட் பண்ண தேவையில்லை. இந்த போட்ல ஆபரேட் பண்றதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க. சரி வாங்க இந்த ஸ்பீட் போட் அனுபவம் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த செங்குளம் ஏரி நல்ல ஒரு பெரிய ஏரின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே அது உங்களுக்கு தெரியும். நம்ம இந்த ஸ்பீட் போட்டில் போகும்போது இந்த ஏரி சுற்றியும் பசுமையாக நிறைய மரங்கள் இருக்கிறத பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரியே இந்த லேக்கோட தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேர்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பிளேஸில் போட்டில் ட்ராவல் பண்ணுறது அருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த ஏரியை நமக்கு 2 ரவுண்டு சுற்றி காட்டுவாங்க. இந்த 2 ரவுண்டு சுற்றி வர கிட்டத்தட்ட 10-15 நிமிஷம் ஆகும். இப்படி சுற்றி காட்டும் போது இந்த போட் நல்லா ஸ்பீடாக போகிறது இல்லாமல் நமக்கு டிஃப்ரெண்டாக ஃபீல் ஆகணும் அப்படிங்கிறக்காக நம்ம ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போதே போட்டை வளைக்க முன்னாடி பக்கம் போட்டை தூக்குறதும் அதே சமயம் லெஃப்ட் ரைட் குதிச்சு போற மாதிரியும் போட்டை ஆபரேட் பண்றாங்க. சோ அந்த மாதிரி டைம் எல்லாம் நீங்க மொபைல் வச்சு ஏதோ வீடியோவோ போட்டோவோ எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கீழே விழறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. அதுவும் இந்த போட்டிங் முடியும் போது ஃபைனலா நம்ம எதிர்பார்க்காத டைம்ல இந்த போட்டை ஒரு சுத்தி சுத்தி நிறுத்துவாங்க. அந்த இடமெல்லாம் சான்ஸே இல்ல. போட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 45 டிகிரிஸ்ல மூவ் ஆகும். உண்மையாவே பயமா இருந்தாலும் நல்ல த்ரில்லா இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். நல்லா நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம். பட் திடீர்னு பாத்தீங்கன்னா போட்டிங் முடிஞ்சிடும். அதுதான் நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா நம்ம 900 ரூபாய் கொடுத்து இந்த போட் எடுத்து போறோம். சோ ஒரு 1/2 hour இங்க சுத்தி காட்டினாங்கன்னா இந்த போட்ல போறவங்களுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ண மாதிரி இருக்கும். பட் என்னதான் 10-15 நிமிஷம் சுத்தி காட்டினாலும் நல்ல த்ரில்லிங்கான ஒரு ரவுண்டோட எங்களோட இந்த ஸ்பீட் போட்டிங்க நாங்க முடிச்சிட்டோம். நீங்களும் இது மாதிரி வேற எங்கேயாவது ஸ்பீட் போட் போயிருந்தீங்கன்னா அந்த பிளேஸையும் அனுபவத்தையும் இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த போட்டிங் போற லேக்கு பக்கத்திலேயே சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்கு. சோ நீங்க ஃபேமிலியா குழந்தைங்களோட வந்தீங்கன்னா நம்ம போட்டிங் முடிச்சுட்டு குழந்தைங்களை இங்க விளையாட விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கத்திலேயே ஒரு ஃபிஷ் மசாஜ் சென்டர் வச்சிருந்தாங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறவங்களுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். மீனை வச்சு எப்படி மசாஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். எனக்குமே அந்த டவுட் இருந்தது. சரி வாங்க உள்ள போய் அது எப்படி தான் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். 250 for 15 minutes. ஃபர்ஸ்ட் நாங்கள் எவ்வளோ ரேட்டுன்னு கேட்டோம். 15 நிமிஷத்துக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறதா சொன்னாங்க. இந்த மீன் மசாஜ் காலுக்கு பண்ணுறது. இந்த பிளேஸில் ஒரு 5-6 மீன் தொட்டி வச்சு அந்த ஒவ்வொரு தொட்டியிலையும் மீன் விட்டுருந்தாங்க. அந்த மீன் தொட்டிக்கு பக்கத்துலேயே நம்ம உட்காந்து நம்மளோட காலை இந்த மீன் தொட்டிகளை விடுற மாதிரி சேர் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ரேட் அதிகமாக இருக்கிறதா நாங்கள் சொன்னோம். 10 நிமிஷத்துக்கு 150 ரூபாய்க்கு இன்னொரு பிளான் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இப்போ நாங்கள் 150 ரூபா பே பண்ணி 10 நிமிஷத்துக்கு இந்த மீன் மசாஜை பண்ண போகிறோம். நம்மளோட கால்களை இந்த மீன் தொட்டிக்குள்ள வச்ச உடனே அத்தனை மீன்களும் நம்ம கால்களை வந்து அரிக்க ஆரம்பிச்சிடும். அத்தனை மீன்களும் நம்ம கால்களை அரிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி கூச்சமாகவும் டிஃப்ரெண்டாகவும் ஃபீல் ஆகும். ஃபர்ஸ்ட் உள்ள வைக்கும் போது தான் அது மாதிரி இருக்கும். கொஞ்ச நேரம் ஆக ஆக அப்படியே நமக்கு பழகிடும். இந்த மீன்களோட பேர் டாக்டர் ஃபிஷ்னு சொன்னாங்க. மீன்களை பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு இந்த மீனை பத்தியும் நல்லா தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம கால்கள் இருக்கிற அழுக்குகளை கொஞ்சம் கூட விடாம அத்தனை மீன்களும் நல்லாவே அரிச்சு எடுத்துருதுன்னு தான் சொல்லணும். இது மாதிரி மீன் மசாஜை நான் தமிழ்நாட்டில் கேள்விப்பட்டதில்லை. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது பிளேஸ்ல இருக்கிறது
தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பிளேஸ்க்கு போகும்போது மத்தவங்களும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்க இது வரைக்கும் இந்த மீன் மசாஜ் எதுவும் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் வரும்போது ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு டிஃபரெண்டா ஃபீல் ஆகும். சரி, இதோட இந்த ட்ரிப்ல எல்லா பிளேஸும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம தங்கியிருந்த ஃபாக் ரெசார்ட்டுக்கு நம்ம இப்போ கிளம்பி போக போறோம். இந்த ட்ரிப்புக்கு நாங்க 2500 ரூபாய் கொடுத்தோம். இந்த செங்குளம் லேக்கு பக்கத்திலேயே இந்த ட்ரிப் கூட்டி போறதுக்காக நிறைய ஜீப் நிற்கும். அங்க ரேட் கேட்டீங்கன்னா 4000 வரைக்கும் சொல்லுவாங்க. நீங்க அவங்க கிட்ட குறைச்சு பேசினீங்கன்னா 2500 ரூபாயில இந்த ஃபுல் ட்ரிப்பும் நீங்க போயிட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல நீங்க மூணார் போற மாதிரி இருந்தா இந்த வீடியோவை சேவ் பண்ணியோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணியோ வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மூணார் போனாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி.